2023க்கான 12th ரிசல்ட் வெளியாயிருக்கு. ரிசல்ட் வெளியானதுக்கு அப்புறமா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் நம்ம தளபதியுடைய மகளான திவ்யா சாஷா அவங்களுடைய 12th ரிசல்ட்டும் வெளியாயிருக்குங்க. இவங்களுடைய மார்க்ஸ் வந்து பயங்கரமாக வேற லெவலில் எடுத்திருக்காங்க. இதை பற்றி தான் சமூக வலைதளங்களில் பயங்கர பேச்சா இருக்கு. அப்படி இவங்க என்ன மாதிரி மார்க்ஸ் தான் ஸ்கோர் பண்ணாங்க அப்படிங்கிற முழு விவரத்தையும் நம்ம இப்போ இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய மகளான திவ்யா சாஷா அவங்க 12th எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அதுக்கான ரிசல்ட் தான் இப்போ வெளியாயிருக்கு. பயங்கரமான மார்க்ஸை வந்து சூப்பராக வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நம்ம தளபதியுடைய மகள்னா என்ன சும்மாவா அப்படிங்கிற மாதிரியே காட்டியிருக்காங்க. இவங்களுடைய ஸ்கோர்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லாங்குவேஜில் 95 எடுத்திருக்காங்க, இங்கிலீஷில் 98 எடுத்திருக்காங்க, ஃபிசிக்ஸில் வந்து 97 எடுத்திருக்காங்க, கெமிஸ்ட்ரியில் வந்து 95 எடுத்திருக்காங்க, அண்ட் மேக்ஸில் வந்து 97 எடுத்திருக்காங்க, அட் லாஸ்ட் ஃபைனலாக பயாலஜியில் வந்து 99 எடுத்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒட்டு மொத்தமாக பார்த்தோம்னா இவங்களுடைய பர்சன்டேஜ் 97% மேலேயே இருக்குங்க. ஸோ பயங்கரமான ஸ்கோர்ஸ் எடுத்ததுனால தளபதியுடைய ரசிகர்கள் இருந்து எல்லாருமே வந்து பயங்கரமாக பாராட்டி தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஸ்கோர்ஸ் பற்றி தான் இப்போ சோஷியல் மீடியாவில இருந்து எல்லாருமே வந்து பயங்கரமாக பேசிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் இது போல நிறைய நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க.